சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். டிசம்பர் மாதம் புதன்கிழமை 30ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 15ஆம் நாள் ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தாத்பரியமிக்க நாள். முடிந்தவர்கள் சிதம்பரம் சென்று நடராஜர் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் ஆங்காங்கே உள்ள சிவாலயங்களில் நடராஜ அபிஷேகம் நடக்கும். இரவு 12 மணிக்கு மேல் அபிஷேகம் நடக்கும். ஆருத்ரா தரிசனம் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி குரு புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். ஆருத்ரா தரிசனம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள். இந்த நாளில் 12 ராசிக்காரர்களுமே அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை, நடராஜர் அபிஷேகத்தை கண்டு களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமாக போயிட்டு ஆருத்ரா தரிசனம் கண்டு களிக்கணும். திருவாசகம் படியுங்கள் இரவு முழுவதும் சிவாலயத்தில். ஏனென்றால் 24 மணி நேரமும் அன்றைய தினம் திருக்கோவில்கள் திறந்திருக்கும், சிவன் கோயில்கள் திறந்திருக்கும். நீங்கள் திருவாசகம் படியுங்கள், மிகப்பெரிய நன்மையை அடைவீர்கள். மேஷராசி அன்பர்களே, தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். தொழில் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். ரிஷபராசி அன்பர்களே, சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். மனதில் இருக்கும் புதிய எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும். மூத்தவுடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான புதிய சிந்தனைகள் உண்டாகும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சிம்மராசி அன்பர்களே, கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும்.
இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் செல்வதற்கான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் லாபம் மேம்படும். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளின் மூலம் அலைச்சலும் பதற்றமும் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளின் போது கவனம் வேண்டும். அரசு தொடர்பான பணிகளில் காலதாமதம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமான நாள், நல்ல வேலை கிடைக்கும். திருவாசகம் படியுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் கடன் பிரச்சனைகள் குறைக்க இயலும். திருமண வயதில் இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள், பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். பெருமாளுக்கு பின்புறம் நரசிம்மமூர்த்தி இருப்பார். அவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். திருநள்ளாறு சென்று வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனை சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும். வாகன மற்றும் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். கும்பராசி அன்பர்கள், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய உத்தமம். அகலகால் வைக்காமல் அவர்கள் அனைவரும் திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி அதன் பின்புதான் சனீஸ்வரனை வணங்கி வர வேண்டும். மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். மீனராசி அன்பர்களே, வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நுட்பமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் செய்யும் சில மாற்றங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பழனி சென்று வாருங்கள். நடந்து மலையேறி செல்லுங்கள். விஞ்சிலெல்லாம் போகக்கூடாது. கீழேருந்து நடந்து சாமியை போய் பார்த்துட்டு திருப்பியும் அதே வழியாக தான் நடந்து வரணும்.
அது மிகப்பெரிய தாத்பரியம் இருக்கு. தனி கொடி, தனி நாடு, தனி ஆட்சின்னு இருந்தவர் பழனி ஆண்டவர். அதுபோல் நீங்களும் தனித்துவம் பெற வேண்டுமென்றால் மீனராசி என்பர்கள் பழனி ஆண்டவரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். வாழ்க வளமுடன், வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.